ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ சென்ற நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த ஒரு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா திட்டம் அதை பற்றி நம்ம பார்த்தோம் அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மானியம் மேக்ஸிமம் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லட்சம் அண்ட் மினிமம் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ லட்சம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த 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 மானியம் கெடுக்க நம்ம என்ன தேவை நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் முதல் இப்ப நான் முதலிய நான் சொன்னேன் இல்லையா இந்த திட்டத்தின் கீழ் மொத்த வருமானம் இந்த ஃபேமிலியோட மொத்த வருமானம் தான் உங்களுக்கு டிசைட் பண்ண போகிறது மானியம் கிடைக்குமா மானியம் கிடைக்காதான்னு சொல்லுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த ஓ நீங்கள் இந்த திட்டத்துக்கடையில் எலிஜிபிளாக இருக்கீங்களா உங்களுக்கு மானியம் கிடைக்குமாங்கிறதை முதல்ல செக் பண்ணணும் ஸோ ஸ்டெப் ஒன் என்னென்னக்கு நீங்கள் முதல்ல இது இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சி இப்போ வந்து ஆதார் கார்டு கொடுத்ததுனால எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்குது யாரோட இன்கம் எவ்வளவு எவ்வளவு இன்கம் எல்லா எல்லா தகவல்களும் இப்போ வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது ஸோ வந்து இந்த இந்த தகவல்கள் வச்சு இந்த ஒரு குடிமகனோட ஒரு குடிமகன் அவரோட வந்து ஃபேமிலிக்கு எவ்வளோ வந்து வருட வருமானம்ங்கிறத ரொம்ப ஈஸியாக அவங்களெல்லாம் சொல்லியிருக்கா கண்டுபிடிச்சிட முடியாது அது பேஸஸாக வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிச்சிருக்காங்க யாரெல்லாம் அந்த பதினெட்டு லட்சத்து கடையில் அதாவது எக்கனாமிக்கலி பேக் ஒன்றா அந்த சொன்னையிலே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் யார் அப்படின்னு ஸோ அவங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த சப்சிடி நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த மானியம் கிடைக்கும் ஸோ முதல் உங்கள் முதல் ஸ்டெப் என்ன நீங்கள் வந்து உங்கள் நேம் அதில் பதிவாயிருக்க அவங்க நேம் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும் எங்கே போய் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் காமன் சர்வீஸ் சென்டர் அதாவது நுகர்வோர் மையம் அமைச்சிருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து நீங்கள் போய் என்ன பண்ணணும் உங்க ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன எந்த கேட்டகரியில் ஏ ஏவா பிஆர் சிஆர்டியா இல்லை இது எதுவுமே இல்லையா உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னாக்கா டபிள்யூ 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 பிஎம்ஏஒய் எம்ஐஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வந்து வலைத்தளத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா முதல்ல உங்கள் ஆதார் நம்பர் அது கேட்கும் அங்கே ஆதார் நம்பரை நீங்கள் அதை கீ இன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் யார் அப்படின்னு ஒரு சுட்டி ஒன்று வரும் அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் உங்கள் பேர் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ முதல் முதல் ஸ்டெப் என்ன நீங்கள் வந்து சப்சிடிக்கு எலிஜிபிளாக எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ அடுத்தது என்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் இப்போ நான் சொன்னேன் அதே சுட்டியில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம் பண்ணி அதில் நீங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அதில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ஃபேமிலி இன்கம் எவ்வளவு யாருக்கு எவ்வளவு இன்கம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க நான் போன நிகழ்ச்சியிலேயே நான் சொன்னேன் இது வந்து கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் அதாவது இதில் கடன் வாங்குறது இதில் இதில் நிச்சயமாக தேவை ஸோ நீங்கள் கடன் ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் போய் வாங்குவீங்க அந்த பேங்கோட டீட்டெயில்ஸாக அந்த அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த பேங்கோட பேர் அந்த பேங்க் அட்ரஸ்ஸு அதுல உங்க அக்கௌண்ட் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒன்றரை பக்கம்ல நீங்க சேவ் அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே உடனே வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று உங்களுக்கு வந்துடும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்க வந்து பிரிண்ட் போட்டு நீங்க தனியாக சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் வந்து உங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி எனக்கு இது எதுவுமே தெரியாது எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் சரியாது எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க நான் முதலே சொன்னேன் ஏன் அந்த கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போங்க அவங்க கிட்ட இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்க முடியும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மோட விலை இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் யோர் ஜிஎஸ்டியும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொடுத்து அதை வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணி அவங்ககிட்ட எடுத்துன்னு போகிறீங்கன்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணி இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இது செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அது இது இந்த இது எல்லாமே பேங்க் வந்து பேங்க்கு தான் முன் நிற்கிறது ஏன்னா நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சப்சிடியே கிடைக்கப்படுது ஸோ மூணாவது ஸ்டெப் என்னென்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரோட அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணணும் எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து கடன் வாங்க போகிறீங்களோ எந்த பேங்க்கில் கடன் கொடுக்க போகிறாங்க அந்த பேங்க்குக்கு போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணணும் இது வரைக்கும் தான் உங்களோட வேலை இதுக்கப்புறம் வந்து பேங்க்கோட வேலை தான் பேங்க் வந்து யாரை வந்து கான்டாக்ட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த சப்சிடியை வாங்கி கொடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கிரெடிட் ஆகிடும் இப்போ வந்து எப்படி இந்த சப்சிடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா சப்சிடி மேக்ஸிமம் அமௌண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் அந்த முதல் ஏபி கேட்டகரிக்கு சி கேட்டகரிக்கு வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அடுத்த கேட்டகரிக்கு டூ பாயிண்ட் த்ரீ இந்த ரெண்டு லட்சம் ரெண்டு

கேட்டகரியை பொறுத்து அது ஆறரை பர்சன்ட்டும் அதுக்கு அது குறைச்சி அவங்க கொடுத்துருக்காங்க ஆக இன்னி தேதிக்கு நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கல ஒன்று இப்போ வர இன்னும் இருபது அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த இருபது வருஷத்தில் நீங்கள் எடுத்து அந்த ஆறு லட்சத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்க போகிற இன்ட்ரெஸ்ட்டை நைன் பர்சன்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி இதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம் பட் இப்படி தான் நடக்கிறதுங்கிறது மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும் நைன் பர்சன்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னி தேதிக்கு அது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு அரைவ் பண்ணுறாங்க அப்படி அரைவ் பண்ணின அமௌண்ட்டு தான் டூ பாயிண்ட் 7 lakhs 2.35 lakhs 1 2.3 lakhs so and the interest is subsidized, subsidized டே ஒன்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கையில் கொடுத்துறாங்க நீங்கள் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்கவே இல்லை இன்னும் இருபது வருஷத்தில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆனால் டே ஒன்லேயே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சி வருது இதோட அட்வான்டேஜ் நீங்கள் என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க நான் இருபது வருஷம் நான் கொடுக்குற லோனில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணட்டுமே அப்படின்னா இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க இந்த பத்து லட்சத்துக்கு பே பண்ணுவீங்க ஆனால் இப்போ ஏன்னா இந்த சப்சிடி அமௌண்ட் டே ஒன்லேயே உங்களுக்கு கையில் கிடச்சி இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் ஆகும் இந்த பத்து லட்சத்தில் குறை பெ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணினா போறோம் பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அது எப்போதும் இருக்கிற வந்து ஹோம் லோன் ரேட்டு தான் அதில் திருப்பியும் சப்சிடி சப்சிடி போர்ஷன் உங்கள் இருக்கிற ஆறு லட்சத்துக்கோ இல்லை ஒம்பது லட்சத்துக்கோ பன்னெண்டு லட்சத்துக்கோ ஆல்ரெடி அவங்க அவங்க வந்து கவர்மெண்ட் அதை கம்ப்யூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதை வந்து உங்களோட டோட்டல் லோன் அமௌண்ட்லேருந்து அதை குறைச்சிடுவாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கட்டினா போகிறோம் இதுதான் இதுதான் இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்ட் இப்படி தான் நடக்கும் உங்களுக்கு சரி இது வந்து உங்களுக்கு டே ஒன்ல நான் சொல்கிறேன் டே ஒன்லாம் நீங்கள் என்னைக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்னைக்கு கே உங்களுக்கு அந்த மானியம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நாலு மாதம் டைம் வச்சுக்கோங்க மொத்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆகும் ஸோ அந்த டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த மானியத்தொகை உங்கள் பேங்க் வழியாக அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை அவங்க வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு உங்களோட டோட்டல் லோன் அமௌண்ட்டை குறச்சிடுவாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் கூட சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் முதல்ல நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் ஐடி ப்ரூஃப் அதாவது இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கொடுக்கலாம் இல்லை வந்து பாஸ்போர்ட் கொடுக்கலாம் இது உங்களோட ஐடிக்கு வந்து ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும் அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள் அட்ரஸ் இதுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அகே ஆதார் கொடுப்போம் ஆதார் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது ப்ரூஃப் ஆகிடுறது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் மூணாவது இன்கம் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃபுங்கிறதுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காப்பி கொடுக்கலாம் இன்ஃபேக்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து அவங்க கிட்டே இருந்த சர்டிஃபிகேட் உங்கள் மாதம் வருமானம் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அதை தானே வாங்கியிருந்தீங்கன்னா அதை ப்ரூஃபாக கூட நீங்கள் கொடுக்க முடியும் இந்த ப்ரூஃப் நீங்கள் வந்து எது கொடுத்தாலுமே முதல்ல உங்கள் பேங்க்கில் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கவர்மெண்ட்டுக்கு அது போருமா இந்த ஸ்கீம் ஏன்னா நீங்கள் ஒழுங்கான டாக்குமெண்ட் கொடுக்காததுனால உங்க வந்து மானிய தொகை வந்து உங்களுக்கு கொடுக்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால நீங்கள் முதல்லயே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் உங்கள் பேங்கில் கேட்டுடுங்க இதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் சொன்னது ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும் முப்பது நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பேக்வேர்டு எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அதுக்கு எதாவது சான்றிதழ் எழுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஷெடியூல்டு பின்தங்கிய வகுப்புக்கிறதுக்கு எதாவது சான்றிதழ் எழுது இருந்து இருந்ததுனாக்க அந்த சான்றிதழ் இப்போ வந்து இன்னொன்று சொன்னேன்னா டிசேபிள்டு பீப்புள் அதாவது உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் உண்டு வயதான வரனா கிரவுண்ட் ஃப்ளோர் உண்டு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்ததுனாக்க அது அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் கூடிய நீங்கள் கொடுக்கலாம் திரும்பவும் நான் வந்து நம்ம முதல் நிகழ்ச்சியிலேயே நான் சொன்னேன் இந்த சிஎல்எஸ்எஸ் ஸ்கீம் கடையில் வந்து புது புதுசாக கட்டுற வீட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் அது இப்போ எப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா இப்படி தான் அந்த வீடு புதுசாக தான் ஃப்ளாட்ஸ் புதுசாக தான் கட்டப் போகிறாங்க அதனால வந்து கன்செஷன் கொடுத்து சீனியர் சிட்டிசன் நேரத்துனாக்க உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு இதை தவிர நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஆதார் காப்பி நீங்கள் வந்து எப்போ உங்கள் ஐடி ப்ரூஃப் இல்லை எதுக்கு வந்து ஆதார் கார்டை கொடுத்துருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் காப்பி இருந்தால் பாஸ்போர்ட் காப்பியும் கொடுக்கலாம் ஸோ பாஸ்போர்ட் காப்பி அண்ட் ஆதார் காப்பி மஸ்ட்டு அப்புறம் இந்த வீடு நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க இல்லையா அந்த வீட்டோட வேல்யூவேஷன் பிகாஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் லோன் இவ்வளவு தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்டும் வேணும் ஸோ வீட்டோட வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்புறம் உங்களோட வங்கி கணக்கு கணக்கோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாருங்கள் அதோட காப்பியும் நீங்கள் கொடுக்கணும் இதை தவிர நீங்கள் உங்கள் பேங்க்கில் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேற என்ன காப்பியெல்லாம் அவங்க கேட்குற கண்டு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் காப்பி இதை தவிர வேறு தானே கேட்டாங்கன்னா அந்த காப்பி இல்லாமல் நீங்கள் கொடுத்து அவங்கள ப்ராசஸ் பேங்க் வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லுங்கள் மானிமம் மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மேமம் அமௌண்ட் அகேன் திருப்பி நான் சொல்கிறேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் ஏ கேட்டகரி பி பி கேட்டகரின்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சி கேட்டகரின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா டி கேட்டகரின்னா ரெண்டு லட்சத்தி ரூபா இவ்வளவு தான் மானியத்தொகை இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ இதுதான் முதல் திட்டம் அதாவது சிஎல்எஸ் ஏஎஸ்எஸ் ஸ்கீமை பற்றி இது தான் அப்போ நான் அந்த சிஎல்எஸ்எஸ் ஸ்கீமை பற்றி போன நிகழ்ச்சியில் நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் சரி இப்போ இந்த எந்த கண்டிஷனும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை நீங்கள் புது வீடு வாங்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் இந்த பதினெட்டு லட்சம் அந்த ள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா அப்போ எனக்கு மானியம் எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு அப்படின்னு கேள்வி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை கவர் பண்ணுறதுக்கு தான் அதிலேருந்து செகண்ட் செக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க அந்த செக்ஷன் கடையில் என்ன சொல்றாங்க அதில் வந்து இந்த புது வீடுங்கிறது இல்லை ஆல்ரெடி வீடு இருக்கக்கூடாது இந்த கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அதில் மானியத்தொகை மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே நீங்கள் வந்து முதல்ல வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படிங்க அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கு சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து புது வீடு வாங்கணுங்கிறது இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற வீட்டிலேயே நீங்கள் எக்ஸ்டென்ஷனோ இல்லை மாடி போடுறதோ புது தளம் உங்களால் பண்ண முடியும் ஆனால் மினிமம் நைன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் அதில் ஆட் பண்ணனும் அதாவது நைன் ஸ்கொயர் மீட்டருக்காவது நீங்கள் புது கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தணும் நடத்தினா உங்களுக்கு மானிய தொகை ஒன்றரை லட்சம் கிடைக்கும் பட் இதுவுமே நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் என்ன பண்ணுறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த ஹவுசிங் இருக்குது இல்லையா இவங்க வந்து அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன என்ன சொல்கிறது திட்ட திட்டமிடுதல் அந்த திட்டமிடுதல் கீழே வந்து எந்தெந்த வந்து ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இந்த இது இந்த ஸ்கீம் கடையில் அவங்க மானியம் கொடுப்பாங்கிறத அந்த வருஷம் பிகினிங்லேயே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த இந்த கன்சூமர் சென்டர் போயிட்டு நீ நீங்கள் ஏரியா இந்த இந்த ஸ்கீம் கடையில் கவர் ஆயிருக்கா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நைன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்றரை லட்சம் மானியம் மானியம் பண்ணிக்கோங்க அதாவது செக்கிங் தான் முதல் ஸ்டெப் அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்டேஷன் அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் எல்லாமே ஸோ இது எல்லாத்துக்குமே இது இதுக்கு வந்து இவங்க டீட்டெயில்டாக என்ன ப்ரொசீஜரும் கொடுக்கல இப்போ முதல்ல சிஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ளிகேஷன் போடணும் அந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு அவங்க டீட்டெயில் ப்ரொசீஜரும் இந்த திட்டத்துக்கு எழுது அவங்க லிஸ்ட் பண்ணல ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த திட்டத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை பட் இருக்கிற வீட்டிலேயே நீங்கள் இன்னும் தளம் போட போகிறீங்க அதுவும் நைன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் போட போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கன்ஸ்யூமர் செட்டருக்கு போயிட்டு உங்களோட திட்டம் உங்களை திட்டம் இதில் கவராகுமா கவர் ஆனால் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் மானியம் கிடைக்குமா ஏன்னா இதில் பேங்க் அக்கௌண்ட்டும் தே தேவையில்லை போரேயிங் வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் இதில் ஸோ உங்களுக்கு கவராகுமா உங்களுக்கு கிடைக்குமா அப்படி கிடைக்கணும் என்ன பண்ணணும் என்ன அப்ளிகேஷன் போடணுங்கிறத அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்